சோ பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. என்னடா ஃபர்ஸ்ட் ப்ரோமோவும் மொட்டைக்காடுதாசி, செகண்ட் ப்ரோமோவும் மொட்டைக்காடுதாசி, அதை தவிர்த்து நிறைய எபிசோட்ல நடந்திருக்கேன். மொட்டைக்காடுதாசி வச்சு ஓட்டிடலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அது எல்லாத்தையும் என்ன ஏதுன்றத டீட்டெயிலா பாத்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனல் புதுசாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ புரிஞ்சா லைக் பண்ணுங்க, கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மொட்டைக்காடுதாசி, சோ அதுல யாருக்கெல்லாம் மொட்டைக்காடுதாசி தேவைப்படுது, சோ இந்த மொட்டைக்காடுதாசி இருந்தாதான் ஓபன் அப்பா பேசுறாங்க, இல்லைன்னா நார்மலா பேச மாட்டேங்கிறாங்கன்றத அக்ரி பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே மொட்டைக்காடுதாசி தேவைப்படுது. ஏன்னா எல்லா கதை ஒருத்தர் நேம் இல்லாம ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு வர தைரியம், அந்த பர்சன் கிட்ட நேர்ல போய் இந்த கேள்வி கேட்கற தைரியம் யாருக்கும் இல்ல. லெட்டர்ல வர தைரியம், ஃபேஸ் டு ஃபேஸ் அதை ஹேண்டில் பண்ணி அவங்களை டேக்கிள் பண்ற சுச்சுவேஷனுக்கு இந்த வீட்டுல இருக்கவன் எவனும் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்றதான் எனக்கு தோணுது. அதுல மேபி முத்துக்குமார் ஃபேஸ் பண்ணுவார் அழகா, மேபி ஜாக்லின் ஃபேஸ் பண்ணுவாங்க, சௌந்தர்யா, இந்த மாதிரி குறிப்பிட்ட நபர்கள் தான் பேசுறதுக்கான தைரியமே இருக்கு. ஃபேஸ் டு ஃபேஸ் அது தப்பா இருந்தாலும் சரியா இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் அட்ரஸ் பண்றதுக்கான தைரியம் இந்த மூணு பேர்கிட்ட தான் இருக்குதே தவிர்த்து மற்ற யாருக்கிட்டையும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இந்த ப்ரோமோ படி விஜய் சேதுபதி கேட்கிறாரு, யாருக்கு இந்த தைரியமா பேசுறாங்க, இல்லைன்னா பேச மாட்டாங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி எழுதுகிறார், சார் சௌந்தர்யா மொட்டைக்காடுதாசி தேவைப்படுது அவங்க பேசுறதுக்கு அப்படின்றது. பட் சௌந்தர்யாவோட பிரச்சனை என்ன தெரியுமா, அவங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ண தெரியாது, சடனா ஒரு கோர்வியா ஒரு பேச தெரியாது ஒரு டிபேட்டுன்னு வந்தா. இதே லெட்டர் எழுதுறதுனா அவங்க எல்லாத்தையுமே யோசிச்சு யோசிச்சு டைம் எடுத்து எழுதி கொடுத்துடலாம். ஆனா சடனா ரியாக்ட் பண்றது, சடனா பேசுறதுனா சௌந்தர்யாக்கு ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு பாயிண்ட்ல சொல்லியிருந்தா கூட ஓகே, பட் சௌந்தர்யா பேச மாட்டாங்கன்றத அக்செப்ட் பண்ண மாட்டான். அவங்க டைரக்டா தப்போ சரியோ அழுத கூட ஜாக்லின் நீ கண்டென்ட் பண்ற, இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க டைரக்டா. என்ன அவங்க ப்ராசஸிங் டைம் மைண்டுக்கு கொஞ்சம் ஸ்லோவா ஒர்க் ஆகும் அப்படின்றதான் பாயிண்டே தவிர்த்து அவங்களுக்கு மொட்டைக்காடுதாசி இல்லைனாலும் பேச வேண்டியதை கரெக்டா பேசுவாங்க நான் நம்புறேன். ஒன்னு அடுத்து ஜாக்லின் வந்து சிவகுமார சொல்றாங்க, சிவகுமார் பெருசா லெட்டர் எழுதி வச்சு செஞ்சிட்டார், அது எனக்கு தெரிஞ்சு அது இவருக்கு தான் எழுதியிருக்கார். அவர் சாட்டர்டே எபிசோட்லயும் இதெல்லாம் பேசினது பார்க்கும்போது முத்துக்குமாருக்கு தான் லெட்டர் எழுதியிருக்காரு. இன்னும் அவர் வந்து டிப்ளமேட்டிக்கா தான் இருக்காரு, ஓப்பனா சொல்லுனா டிப்ளமேட்டிக்கா பூசி மொழுகுவது அந்த கேட்டகரியெல்லாம் இருக்காரு. அதுல சொல்ற ஹைலைட்டான வார்த்தை எத்திக்கலா இருக்கணும், நியாயமா இருக்கணும், நம்பலா இருக்கணும்ன்ற மாதிரி இதை புடிச்சிட்டு அடிக்கடி எத்திக்கல் எத்திக்கல்ன்ற மாதிரி ஓட்டிட்டு இருக்காரு. சார் அதெல்லாம் விட்டுட்டு தைரியமா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து அடிக்க ஆரம்பிங்க. ஸோ இது கரெக்ட் தான், ஜாக்லின் சொன்னதுமே கரெக்ட். அடுத்து யாருன்னா சௌந்தர்யா, சார் இது அவர் ஸ்மைல் பண்ணி சிரிச்சே சமாளிக்கிறார் சார், ரொம்ப நல்லவர் சார் அவர் அப்படின்ன மாதிரி சிரிச்சே வச்சு செய்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மொட்டைக்காடுதாசி தேவைப்படுது ரஞ்சித்துக்குன்னு, அது வந்து லிட்ரலி வந்து ஒரு வேற லெவலான ரீப்ளேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆமான் ஜாமி தங்கமே செல்லமே ஆமான் ஜாமி அப்படின்ற மாதிரி தான் போடுவார். தோருது ஒரு தப்ப மூஞ்சுக்கு நேரா சொல்ற தைரியம் இல்ல, தைரியம் இல்லாத நபர் ரஞ்சித் அப்படின்றத சொல்லிக்கலாம். ஏன்னா அவருக்கு நல்ல நேம் வாங்கணும், நல்ல பேர்ல இருக்கணும் அப்படின்றதான முக்கியம். அந்த கேட்டகரியில தானே அவர் டிராவல் பண்ணுவாரு. சோ அந்த கேட்டகரியில சௌந்தர்யா சொன்னது வேற லெவலான ரீப்ளே. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆண்கள் முன்னாடி இவரோட ரீப்ளே பாத்தீங்கன்னா ரஞ்சித்தோட ரீப்ளே வேற மாதிரி இருக்கும். அந்த டாஸ்க் பண்ணலாம், சூப்பர் சூப்பர் பண்ணிடலாம் பண்ணிடலாம் பண்ணிடலான்னு வருவார். அதே பெண்கள் கிட்ட வரும்போது செல்லம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னுவாரு, தங்கமே இப்படி பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி சோப் போடுவார், அப்படி சோப்பே போடுவார். இதுல முழுக்க முழுக்க அவர் ஃபேக்கா இருக்கார், அவர் உண்மையா இல்லை அப்படின்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதுல நான் கண்டிப்பா சௌந்தர்யா சொல்றதுக்கு உடன்படுகிறேன். ஸோ அதுக்கு மொட்டைக்காடுதாசி தேவைப்படுது. அதை மொட்டைக்காடுதாசியில இவரு யாரை பத்தி யார் முத்து பத்தின எழுதினாரு, அதுக்கு நேருக்கு நேரா போய் முத்து கிட்ட சொன்னாரா, அந்த கடிதாசி எழுதின அவரு பக்கத்துல தானே இருக்காரு, முத்து கிட்ட போய் டைரக்டா பெரிய இதுவான்னு சொல்லியிருக்கலாம்ல, சொல்லவே இல்லையே. அப்ப என்ன உங்களுக்கும் மொட்டைக்காடுதாசி தேவைப்படுது தானே. அடுத்து சத்யா, சார் எனக்கு வந்து ஜெஃப்ரியை தோணுது சார், அவன் ஸ்ட்ரெயிட்டா சொல்றத நான் பார்த்ததே இல்லை. ஜெஃப்ரியா சத்யா சத்தியமா சொல்றேன், உனக்கு கேமே புரியல சத்யா, தயவு செய்து வெளியே வந்துருங்கன்றேன். ஜெஃப்ரி என்ன ஓப்பனா சொல்ல, அவன் தப்புன்னு சொல்லும்போது வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கான், யாருக்கிட்ட எதை பேசணுமோ அதை போய் பேசியிருக்கான். அந்த பாயிண்ட் என்னால அக்ரி பண்ணவே முடியாது. ஏன் ரியாக்கு எதிராக ஓப்பனா சொன்னா, நீங்க என்ன என்ன சொன்னீங்க வந்து நீங்க கேம் இல்ல என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்க, அதேதான் லெட்டர் எழுதி ஓப்பனா சொல்லியிருக்கான், இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஜெஃப்ரியை பொறுத்தவரையும் எந்த லெட்டரும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை, அந்த பையன் ஓப்பனா சொல்றான், திங்கிங் வைஸும் சரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கு. ஆனா சத்யா மாதிரி சுத்தி வளைச்சு பேசுறது இந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அதான் சொல்றேன், சத்யாக்கு திங்கிங் வைஸ் ரொம்ப லோவா இருக்காரு, கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்றதான் பாயிண்டே தவிர்த்து. இந்த இடத்துல ஜெஃப்ரி நேருக்கு நேரா நான் பார்த்த வரைக்கும் அட்ரஸ் பண்ணியிருக்கான், சொல்லியிருக்கான், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைன்னு நினைக்கிறேன். சத்யா சொன்ன ரீசனே தப்புங்க அப்படின்றதான் நான் நினைக்கிறேன், ஏன்னா அவர் பண்றதை இங்க சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அடுத்து விஜய் சேதுபதி, என்ன ஜெஃப்ரி நீ எதா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா பேசுவ, ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, என்ன டிப்ளமேட்டிக்கா இருக்காம உன் மேல சுத்தி விடுறாங்க அப்படின்னும் போது ஜெஃப்ரியோட ரியாக்ஷன் பாக்கணுமே, வேற லெவலா இருந்துச்சு சார் அந்த இடத்துல. அடுத்து வர்ஷினி பவித்ராவை சொல்றாங்க, சார் நான் என்ன சொல்றேன்னா கண்டிப்பா தைரியம் இல்லை சார், சத்தியமா சொல்றேன், எப்படின்னா சத்தியம் பண்ணி சொல்றேன் சார், பவித்ராவுக்கு தைரியம் இல்லை,
அவங்களுக்கு வந்து மொட்டை கடிதாசி தான் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐ அக்ரி, அந்த ஒரு பாயிண்ட் அக்ரி பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐ மீன் எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு சேஃப் கேமர் மாதிரி தான் இருக்கு. என்னதான் கேம்லாம் விளையாடினாலும் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் ஒரு இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் பேசும்போதோ அதை வாய்ஸ் அவுட் பண்ணும்போதோ அந்த குவாலிட்டி அவங்க கிட்ட இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவர் பயமா இருக்கான், தயக்கமாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் இந்த மொட்டை கடுதாசி இல்லைன்னா சௌந்தர்யா கிட்ட போய் பவித்ரா அப்படி பேசியிருப்பாங்க, நீ ஸ்டாச்சு டிஜி பயன்படுத்துற, ரெண்டு வாரம் இப்படி இருந்து ஏமாத்துற, இதெல்லாம் பண்றேன்ற மாதிரி பவித்ரா அந்த மாதிரி சொல்லியிருக்கவே மாட்டாங்க, பேசியிருக்க மாட்டாங்க. நானே தம்பா நம்புறேன், இது வேற மாதிரி. கடைசியில் விஜய் சேதுபதி தக்லீஃப் எங்க அதை நார்மலாக சொன்னா போதும், சத்தியங்கத்தையெல்லாம் பண்ண வேணாம், போன வேணாம் அப்படின்ற மாதிரி மொக்க பண்ணிட்டாரு. எங்க வர்ஷினி பேசினாலும் மாட்டிக்கிறீங்க, பேசலனால மாட்டிக்கிறீங்க, உங்களுக்கு எதிரி வேறு யாரும் இல்லை, உங்கள் கூட இருக்கிற பாய் தான் அப்படின்றதோட வீடியோ முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் மக்களே.